வணக்கம், இது சுதர்ஷனா வ்ளாக்ஸ். நான் சுதா ஹர்ஷவர்தன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம். சீரக சம்பா ரைஸை வச்சு ஒரு பிளெயின் குஸ்கா ரைஸ் மட்டும்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது வந்து நீங்க லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் எடுத்துக்கலாம், இல்ல மெயின் டிஷ்ஷா லஞ்சுக்கு டைரக்டான மெயின் மெனுவா கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான திங்ஸ்லாம் தான் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க. தக்காளி ஒரு 5 தக்காளி கிட்ட கட் பண்ணி வச்சிருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி தான். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கிட்ட கட் பண்ணி வச்சிருக்கேன். பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து இங்கே குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சிருக்கேன். இதில் நான் வெறும் க்ரீன் பீஸ் மட்டும்தான் போட போகிறேன். இது ஃப்ரெஷ் க்ரீன் பீஸு, அதை நான் உரிச்சிட்டு பட்டாணி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ரைஸை வந்து இந்த கிளாஸால் ஒரு 2 கிளாஸ் ரைஸை வந்து எடுத்து நான் ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே ஊற போட்டிருக்கேன். தாளிப்புக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் இதில் இருக்குது. ஒரு பெரிய பீஸை பட்டை, ஒரு 2-3 லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, இது மட்டும்தான் போட்டு தாளிக்க போகிறேன். இப்போது அடுப்பில் வந்து பிரியாணி பாட் வச்சுருக்கேன். அந்த பிரியாணி பாட்டில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். முதல்ல எண்ணெய் சூடானதும் இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு பின்னாடியே கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன்ஸையும் க்ரீன் சில்லிஸையும் மட்டும் முதல்ல சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த ஆனியன் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிட்டோம், கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா அதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போது கடாயில் இருக்கிற பிரியாணி பாட்டில் இருக்கிற ஆனியன் வந்து நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த கலர் சேஞ்ச் ஆனதுனால இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த காலிக் பேஸ்டோட இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மெயின் டைம் இன்னைக்கு இந்த பிரியாணி குஸ்காக்கு சைட் டிஷ்ஷாக கோபி 65 பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து தேவையான திங்ஸ் இதில் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 1 ஸ்பூன் அரிசி மாவு, இது ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இது பெப்பர் கொஞ்சம், இது ஒரு 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, மஞ்சப்பொடி, இது வந்து ரெட் சில்லி பவுடரும் சால்ட்டும் அது கூடவே நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு திக் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட ரா ஸ்மெல் வந்து போயிடுச்சு. இப்போ நான் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா கரையட்டும். இப்போ தக்காளி போட்டதுக்கப்புறமா அதை கொஞ்சம் நேரம் தக்காளி கரையட்டும்னு விட்டு வச்சுருக்கேன். இப்போ இது வந்து காலிஃப்ளவரை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்ல சுடுற தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் உப்பும் கொஞ்சமாக மஞ்சப்பொடியும் சேர்த்து ஒரு 2-3 மினிட்ஸ் மட்டும் அதை விட்டுட்டு வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நான் காமிச்ச அந்த மசாலா ஐட்டம்லாம் இருக்குல்லையே, அதை தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கி வச்சுருக்கேன். இது கூட இதை போட்டுட்டு நல்லா பரட்டி வச்சிடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் கிட்டே இருந்ததுன்னா நல்லா கோட்டாகி மேரினேட் ஆகிருக்கும்.
ஒரு 10 to 15 minutes வச்சிருந்தாலே நல்லதுதான். பட் இன்றைக்கி நான் ஒரு 5 minutes அதை பொறிச்சு எடுக்க போகிறேன். பட் டேஸ்ட்லலாம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஒன்றும் பெருசாக இருக்காது. அவ்வளோதான். இப்போது இந்த மிக்சர் அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 minutes ஆனதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ தக்காளி கரை மிக்சான்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா தக்காளி சீக்கிரமாக வெந்திருந்ததுன்னா கூட கரைஞ்சிடும். இப்போ நான் இந்த ஸ்டேஜில் ஒரு கப் ஃபுல்லாக வச்சுருக்கிற க்ரீன் பீஸை இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வதங்கிட்டே இருக்கிற நேரத்தில் இதுக்கு தேவையான மசாலா ஐட்டமையும் நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பட்டாணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். அப்புறம் பிரியாணி மசாலா பவுடர் கடைங்களில் வாங்கினது தான், இது வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது கிடையாது. இது ஒரு 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுறேன். இது இந்த ஹோல் கரம் மசாலா அந்த ஃப்ளேவர் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி திருப்பி கொடுக்கும். அதுக்காக அந்த பிரியாணி மசாலாவை சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ தட் அந்த ரெட் சில்லி பவுடரோட அப்புறம் அந்த பிரியாணி மசாலா போட்டிருக்கோம் இல்லையா, அதோடய பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ரைஸை போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தனியை விட்டு வேக வைக்கலாம். இப்போ நான் மூடி வச்சிடுறேன். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்களா நல்லா ஆயில் வந்து பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் முதல்ல ஒரு 1/2 லெமனோட ஜூஸ் மட்டும் நான் அதில் எடுத்து வச்சுருக்கேன். இதில் சேர்த்துட்டு இப்போது நம்ம அந்த கழுவி வச்சுருக்க ரைஸை கழுவி வச்சுருந்தேன், அதோடய தண்ணியை வடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது அந்த ரைஸை இந்த மசாலா கூட சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி எனக்கு தேவைப்படுற ஒரு 1.5 கிளாஸ் ரைஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 300 கிராம்ஸ் 350 கிராம்ஸ் இருக்கும் இது. அந்த குவான்டிட்டி இருந்தால் எனக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ரைஸை மட்டும் எடுத்து ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே ஊற போட்டிருந்தேன். ஸோ தட் சீக்கிரமாக அது வந்து வெந்துடும் அரிசி, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அதோடவே மசாலாவோடவே சேர்த்து ஒரு 2 தடவை பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு 3 கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுருந்தேன். 3 கிளாஸ்க்குமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அதாவது ஒரு 3.5 கிளாஸ் தான் இருக்கும். ஏன்னா நம்ம கொஞ்சம் அரிசியை வேற ஊற வச்சுருந்ததுனால நம்ம ஈக்குவலாக டபுள் ப்ரொபோர்ஷன் 1:2 ரேஷியோவில் ஊற்றாமல் கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றினாலே ஈஸியாக வந்து வெந்துடும். நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து போட்டுட்டோம். இன்னும் வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க மீன் சில்லிஸ் புதினாவையும் கொத்தமல்லி மட்டும்தான் நம்ம இதில் சேர்க்கலை. இது கொஞ்சம் பாயில் வரட்டும். ஒரு 1/4 வேக்காடு வெந்ததுக்கப்புறமா நம்ம இந்த மீன் சில்லிஸையும் கொத்தமல்லி இலையவும் சேர்த்துக்கலாம். இப்போ இது பாயில் வரட்டும், இதை நான் மூடி வச்சிடுறேன்.
இப்போ இந்த குஸ்கா ரைஸ் வந்து நல்லாவே பாயில் ஆகுது. இந்த ஸ்டேஜில் ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் தான் நான் போட போகிறேன். உப்பு போட்டாச்சு, இது நல்லா பாயில் ஆகட்டும். ரைஸ் வேகிற வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். நடுவில் ஒன் ஆர் டூ டைம்ஸ் ஓப்பன் பண்ணி கிளறிக்கலாம். நான் முதல்ல வந்து இதை பெரிய பர்னரில் வச்சுருந்தேன். இப்போ கோபி 65க்காக இதை வந்து நான் சின்ன பர்னருக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இப்போ பெரிய பர்னரில் வந்து கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம கோபி 65-ஐ ரெடி பண்ணலாம். இப்போது கடாய் அடுப்பில் வச்சு கோபி 65-ஐ பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயும் அதில் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போது ஒரு 4-5 பீசஸாக அதில் போட்டு போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இது ஃப்ரை ஆகட்டும். நான் அடுப்பை வந்து எண்ணெய் சூடாகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தேன். இப்போ இந்த காலிஃப்ளவரை போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் மீடியம். இப்போ அந்த கோபி 65-ஐ ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அதை வந்து இப்படி லைட்டாக எல்லா சைடுமே ஆயில் அடுப்பாகிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்காக ஒரு தடவை இப்படி பரட்டி விட்டுடலாம். கிறிஸ்பான உடனே நம்ம எடுத்துடலாம். கலர் இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த பபிள்ஸ்லாம் கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். அப்போ நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போது இந்த குஸ்கா ரைஸு ரைஸ் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் டன், முக்கால்வாசி வெந்துடுச்சு. இந்த தண்ணி சுற்றிட்டு இருக்கிற ஸ்டேஜில் இன்னொரு 5 மினிட்ஸ் இதை தம் போட்டோன்னா சரியாயிடும். இப்போது இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம ஃபஸ்ட்டு சாப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த மின்ட் லீவ்ஸும் புதினாவையும் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு அப்படியே தம் பண்ணி ஸ்டவ்வை வந்து கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்தோன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். திருப்பி நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது கிளறதுக்கு முன்னாடி தேவைன்னா ஒரு ஸ்பூனோ 1.5 ஸ்பூனோ நெய் விட்டு சேர்த்து கிளறினோம்னா இன்னும் நல்லா டேஸ்டியாகவும் வாசனையாகவும் இருக்கும். இப்போ கோபி 65 ஆல்மோஸ்ட் டன். சூப்பராக நல்ல செம்ம கிறிஸ்பியாக நல்ல கலர் பாருங்க, நல்ல கோல்டன் கலரில் நல்லா செவந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ இதை கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு இன்னும் மிச்சம் இருக்கிற பீசஸையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கோபி 65 கம்ப்ளீட்டாக நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதையும் எடுத்துடலாம். இப்போ மிச்சம் இருக்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதுதான். இப்போ ரைஸும் அந்த பக்கம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு ரைஸ் எந்தளவுக்கு நல்லா குக் ஆகி நல்லா ரெடியாக இருக்குன்னு காட்டுறேன். இப்போ வாங்க ரைஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சுட சுட குஸ்கா ரைஸ் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா உதிரி உதிரியா நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ லேசாக கிளறி விடுங்க போதும். குஸ்கா ரைஸ் ரெடி. இது வந்து நீங்கள் லன்ச் பாக்ஸுக்கோ இல்லை லன்ச்சுக்கோ டைரெக்டாகவே சாப்பிட்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்.
இப்போ இதை நான் பிளேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். அவ்வளோதான், சூப்பராக ஜீரக சம்பா ரைஸை வச்சு ஒரு பிளெயின் குஸ்கா ரைஸ், வெறும் க்ரீன் பீஸ் வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு ஒரு சூப்பரான குஸ்கா ரைஸ் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கு சைட் டிஷ்ஷாக கோபி 65 நல்லா கிறிஸ்பியாக சூப்பராகவே வந்திருக்கு. அது கூட வெங்காய பச்சடி ஆனியன் ரைத்தா, இதை வச்சு சர்வ் பண்ணிட்டோன்னா ஒரு திருப்தியான ஒரு நல்ல ஃபில்லிங்கான லஞ்ச் கிடைக்கும். இது லஞ்ச் பாக்ஸுக்குமே நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம்.